ஹே காய்ஸ், வெல்கம் பேக் யூ ஆல். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் கேட்டிருந்த ஜிசிடியோட ஹாஸ்டல் விலாக் தான் இந்த வீடியோ இருக்க போதே. ஸோ இப்போ நான் ஹாஸ்டல்குள்ளே தான் இருந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பின்னாடி கட்டல் தெரியும், அதுக்கு மேலே திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன். இது வந்து ஃபைனல் இயர் ஹாஸ்டலுங்க. ஸோ வந்து இப்போ இந்த வீடியோவில் நான் தேர்ட் இயர் ஹாஸ்டலும் அண்ட் தென் ஃபைனல் இயர் ஹாஸ்டல் ரூம் தான் காட்ட போகிறேன். செகண்ட் இயர் அண்ட் ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டல் ரூம் வந்து இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியல. கூடி சீக்கிரம் அதை ரெக்கார்ட் பண்ணி நான் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் இஃப் யூ ஆர் அ நியூ பி டு ஜிசிடி, ஃபஸ்ட் இயர் உள்ளே வரீங்கன்னா என்னென்ன திங்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். பிகாஸ் உள்ளே வரப்போ நிறைய பேர் கேட்குற கொஸ்டின்ஸ் இதுதான், ஜிசிடி ஹாஸ்டலை காட்டுங்க காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. பிகாஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஜிசிடி ஹாஸ்டல் வந்து நார்மலாக இப்படி தான் இருக்கும். ரீசன் பார்த்தோம்னா, கோயம்புத்தூருக்குள்ள இருக்கலையே லோவான ஒரு ஃபீஸ் வாங்கி ஹாஸ்டல் அக்காமடேஷன் கொடுக்குறன்னு பார்த்தோம்னா ஜிசிடி மட்டும்தான். ஹாஸ்டல் ரெண்ட், ரூம் ரெண்ட்டுங்கிறது 450 or 460 நினைக்கிறேன். ஸோ ஒன் இயர்க்கு இவ்வளோ தான் ரெண்ட்டே வாங்குறாங்க. பட் இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜுங்கிறதுனால ரொம்பவும் நீட்டாக என்னென்ன விஷயம்லாம் தேவையோ அதெல்லாம் இருக்கும். ஸோ பிளக் பாயிண்ட்னா ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கும். அண்ட் தென் ரொம்ப முக்கியமாக பாய்ஸ் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீலிங் ஃபேன்ஸ் கிடையாது. ஸோ வந்து டேபிள் ஃபேன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க வாங்கிட்டு வந்துடணும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து இது இருக்கும், காற்று இருக்குமோ தவிர உங்களுக்கு வந்து பெட் இருக்காது. ஸோ பெட்டெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ நிறையா விஷயம் இதில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன திங்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிற நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஹாஸ்டலை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு பொறுமை இருக்கும் ஹாஸ்டல் என்னென்னு பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ஒரு சில கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப்பிங்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்னென்ன விஷயம் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் தென் காய்ஸ், கண்டிப்பாக ஜிசிடியில் படித்தவங்க இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஹாஸ்டல் மெமரிஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இனி தான் சேர போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஹவு யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் திஸ் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணலாம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ ஹாஸ்டலை பார்த்துட்டு வந்தாலும் வாங்க. இஸ் பவானி இல்லம், இது ஃபுல்லாக செகண்ட் இயர் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டலுங்க. இது மட்டுமே செகண்ட் இயர் பாய்ஸ் ஹாஸ்டல், அது வரைக்கும் இருக்குது. இதுக்கு நேர் பின்னாடி தேர்ட் இயர் பாய்ஸ் ஹாஸ்டல், அதை போய் பார்க்கலாம். ஃபைனல் இயர் ஹாஸ்டல் ரூம்ஸு இதுக்கு ஒட்டுன மாதிரி இருக்குது. தேர்ட் இயர் ஹாஸ்டல் ரூமுங்க, இப்போ நம்ம தேர்ட் இயர் தான் போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா இது வந்து செகண்ட் இயர் ஹாஸ்டல் ரூம். தேர்ட் இயர் ஹாஸ்டல் வைகை இல்லம் அப்படிங்கிற மாதிரி இதோட நேமு. ஸோ பாய்ஸ் ஹாஸ்டல் இப்போ இதுக்குள்ளே போகிறோம். போயிட்டு நம்ம ரூமை நம்ம மெமரிஸை ஷேர் பண்ண போகிறோம். தங்க தேடி ஹாஸ்டல் ரூம். இங்கெல்லாம் கிரிக்கெட் விளாண்டுருப்பாங்க, வாலிபால், என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் விளாடுவாங்க நம்ம பசங்க. இது ரூம்ஸு. ஓகே, இனி நம்ம ரூம் வந்து மேலே நேர் மரம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மரத்துக்கு நேராக 101 தான் நம்ம ரூம். ஸோ அப்போ அங்கே போகிறோம். மூவிங் இன் டு த ஃபைனல் இயர் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது. ஸோ தேர்ட் இயர் ஹாஸ்டல் வந்து ஃபைனல் இயர் மாற சொல்லிட்டாங்க. இட்ஸ் பீன் அ லாங் டேஸ், ரொம்ப நாளாக இந்த ஹாஸ்டலில் தான் இருந்தேன். டக்குன்னு மாற சொன்னோடனே மாறத்தோன்ல எல்லோரும் போயிட்டாங்க, நாம தான் லாஸ்ட்டாக வெக்கேட் பண்ணுற ஆள். ஸோ பின்னாடி காமிச்சேன்னா குப்பை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பின்னாடி காட்டில். ஸோ வந்து இப்போது நம்மளோட ரூமுக்கு போயிட்டு அங்கே தனியாக பிளாக் போடலாம். இப்போ ஒவ்வொரு ரூமாக பாருங்கள். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. இது நம்ம ரூம் கிடையாது ஆக்சுவலாக, திங்ஸ் இவ்வளோ தான் ரூம் சைஸ் இருக்கும். ஓகேவா, ஃபைனல் இயர் இன்னமே கொஞ்சம் சின்ன ரூமாக தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லா ரூம்ஸுமே எம்டியாக தான் இருக்குது. நம்ம இனி திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆக்சுவலாக விலாகுக்காக தான் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம விலாக் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரூமை க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க நம்ம பசங்க. பார்த்தீங்களா பின்னாடி எவ்வளோ தூரம் குப்பையாக இருக்குன்னு. இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் நேரத்தை க்ளீன் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் நம்ம ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். ரூம் நம்ம 101. இந்த லைன் ஃபுல்லாமே நம்ம பசங்க தான். ஸோ செம ஜாலியாக இருக்குங்க. ஹாஸ்டல் லைஃப்பை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. லேட் நைட் ஃபன், எப்போவுமே பசங்க கூட ஒன்றா சுற்றுறது. ஓகே, ஒரு ஹாஸ்டல் ரூம் விட்டு அடுத்த ஹாஸ்டல் ரூம் போகிறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அண்டு இதுதான் நம்ம ரூம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 101 ரீசன் டு டேக் திஸ் ரூம், இந்த ஒய்ஃபை பாக்ஸ் தான். ஒய்ஃபை பாக்ஸ் அண்ட் தென் ரூம் அண்ட் தென் லொக்கேஷன். இங்கே வந்தோம்னா மொத்த காலேஜ் இது ஹாஸ்டல்லுமே சம்திங் மொத்த ஹாஸ்டலுமே நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த நீங்கள் விளையாடுற கேம்ஸ் எல்லாம் கூட பார்க்கலாம். ஸோ லொக்கேஷன் ரொம்ப பிடிச்சதுனால ஐ சூஸ் திஸ் ரூம். ஓகே, பவர் கட். ஸோ காய்ஸ், ஐ டோன்ட் நோ, நம்ம ரூம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நான் எடுத்து போட்டதுனால அவ்வளோ நீட்டாக இல்லை. பட் இருந்தாலும் ரூமோட சைஸ் இவ்வளோ தான். அண்ட் தென் ரெண்டு டபுள் காட்டு போட்டிருக்கோம்.
ஃபேன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அண்ட் தென் நம்ம ரொம்ப முக்கியமாக சீலிங் ஃபேன் வந்து பாய்ஸுக்கு வந்து எந்த ரூம்லையுமே கிடையாது பாய்ஸ் ஹாஸ்டலில். ஸோ சீலிங் ஃபேனில் டேபிள் ஃபேன் நீங்கள் மஸ்ட் வச்சுருக்கணும். அட் த சேம் டைம் நாம் எங்கே வீடியோ எடுப்போம் அப்படிங்கிற நம்ம ஸ்டூடியோவை காட்டுற ஸ்டூடியோலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பிளேஸ். ஆக்சுவலாக இதுதான் நம்ம பிளேஸுங்க, இந்த இதுதான் நம்ம பிளேஸ். இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்ருப்போம். பேக்ரவுண்ட் வந்து பிளைன் பேக்ரவுண்டாக இருக்கிறதுக்காக லைட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா போட்டு விட்டு எடுத்துகிட்ருப்போம். ஸோ இங்கே தான் நம்ம வந்து நிறையா வீடியோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ், இப்போ நம்ம வைண்ட் அப் பண்ணி ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணி எல்லாமே பேக்கப் பண்ணியாச்சு. அண்ட் வித் மீ மை ஃப்ரெண்ட் அபிகணன் இஸ் ஹியர். ஹாய். அண்ட் ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். இவர் வந்து பக்கத்து ரூமோட சொந்தக்காரர், சொந்தக்காரர் கிடையாது, ஹீ இஸ் ஸ்டேயிங் இன் த ரூம் 102 வந்து இவர் இருக்காரு. ஸோ வந்து எப்பவுமே நாங்கெல்லாம் ஒரே ரூம்ல தான் இருப்போம். ரூம்லலாம் பாட்டு போட்டு விட்டு ஏன் அதான் ஐயா உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் காட்டணும். அதாவது எப்பவுமே நம்ம நியமங்கள் எழுதி வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கிரிஞ்சு வேலைலாம் நம்ம பண்ணாமல் இருக்கிறது கிடையாது, எப்பவுமே பண்ணுறது தான். ஸோ அப்படி வந்து நாங்கள் எங்களோட நேம்ஸை வந்து மார்க்கரில் எழுதி வச்சுருந்தோம். ஸோ அதை காட்டுறோம் பாருங்க. ஓகே, நான் பேக் கேமில் காட்டுறேன் பாருங்க. மெமரிஸ் இதுதான் இப்போ தான் ரீசெண்டாக எழுதுனோம். பெரியசாமிங்கிறது அனதர் ரூம்மேட். ஸோ அவர் வந்து இப்போ இல்லை, அவர் வந்து ரூமெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கே ஃபைனல் மீ அப்படிங்கிற இன்னொரு ரூம் மட்டும் வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததான் வந்து மூவிங் ஃபார் ஃபைனல் இயர் ஹாஸ்டல். ஃபர்ஸ்ட் திங் நம்ம இப்போ ஹாஸ்டலை பார்த்துட்டு வந்திருப்பீங்க, திங்ஸ் என்னெல்லாம் தேவை அப்படிங்க நான் சொல்லிடுறேன். பேசிக்காக ஹாஸ்டல் ரூமில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. சீலிங் ஃபேன் நான் சொன்ன மாதிரி இருந்திருக்காது. அண்ட் தென் போர்ட் அப்படின்னு சொல்ல போனோம்னா உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்டு தான் இருக்கும், சரிங்களா? ஐ மீன் பிளகின் போர்ட்டு. நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸோட வருது இன்னுமே பெட்டராக இருக்கும். எவ்வளோ டிவைசஸ் நீங்கள் எலக்ட்ரானிக் டிவைஸ் நிறையா வச்சுருப்பீங்க, ஸோ அதுக்காக எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட்டுங்க. ஸோ அதை எடுத்துக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு இந்த மக்கு அண்ட் தென் வாலி இதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு டெய்லியும் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நிறையா தேவைப்படலாம், பக்கெட்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. திங்ஸ் பொறுத்த வரைக்கும் மீது திங்ஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து பாய் வேணும்னா பாய் எடுத்துக்கலாம், தலகாணி வேணும்னா தலகாணி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் பெட்டு வேணுங்கிறவங்க பெட்டு அண்ட் தென் பெட்ஷீட் இதெல்லாம் நம்ம கொண்டு வந்துக்கணும். வெறும் எம்டி ரூம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ரூமில் வந்து காட்டு மட்டும்தான் இருக்கும், அதாவது கட்டல் மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? ஓகே, இந்த கட்டல் வந்து எப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிள் கட்டல் வந்து கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் மூணு பேர் ஒரு ரூமுக்கு இருப்பாங்க. ஸோ ரூமில் மூணு பேர் தான். ரூம் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு ரூமாக இருக்கும். அண்ட் தென் ரொம்ப கொஞ்சம் பெரிய ரூமாக இருக்கும். கம்பேரிங் ஃபார் தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயர் ரூம்ஸ் வந்து இருக்கையிலே பெரிய ரூம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். காவேரி, பொன்னையாறு, பாலாறு இந்த மாதிரி மூணு பிளாக்காக இருக்கும் ரூம்ஸு. ஸோ வந்து ஐ மீன் ஹாஸ்டலு. ஸோ மூணு பிளாக்காக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் இருந்த ரூம் என்னன்னு பார்த்தோம்னா காவேரியில் வந்து K12 வந்து நம்மளோட ரூமுங்க. ஸோ வந்து பாத்ரூம்ஸை பற்றி சொல்லணும்னு பார்த்தோம்னா தி பேசிக் லெவல் ஆஃப் விஷயங்கள் எல்லாமே இருக்கும். நீட்டாக அப்பப்போ வாஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வந்து லோக்கலில் வந்து ஹிந்திக்காரங்க இருக்காங்க இல்லையா, ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்து டெய்லியும் வந்து டாய்லெட்ஸ் வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணிடுவாங்க. கைஸ் இதான் நம்ம ஃபைனல் இயர் ரூம். ஸோ வந்து நம்ம ரூம் நம்பர் வந்து 443. ஸோ உள்ள திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ரூம்ஸை மட்டும் நான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் ரூம் இருக்கும். ஸோ நீங்கள் பெரிய லெவல்லாம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஓ சாரி, சிம்பிளி ஒரு ரூமுக்கு ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே முடிஞ்சிடும், சரிங்களா? இதுதான் வந்து ஃபைனல் இயர் ரூமு. ஓகே ஃபைன். இங்க எல்லாமே வந்து அண்டர்கிரவுண்ட் வாட்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து நாமளே பசங்களே வந்து தண்ணி இல்லைன்னா சொன்னோம்னா செக்யூரிட்டி வந்து தண்ணி போட்டு விட்டுருவாங்க. ஸோ வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் 24/7 இருந்துகிட்டே தான் இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பராக தான் இருக்கும். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் மெஸ் ஃபுட் வந்து உங்களுக்கு வீட்டில் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து உங்களுக்கு செட் ஆகிருக்கு. அட்லீஸ்ட் 1 or 2 months ஆகும். இதுக்குமே வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மிங்கிறதுனால நார்மலாக நார்மலாக இருக்கிற மாதிரி தான் ஃபுட் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ண வேணாம் நீங்கள் ஃபுட்டு. பட் இருந்தாலும் ஃபுட்டு வந்து நல்லா தான் இருக்கும், சரிங்களா? சாப்பிடவே முடியாது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர் வந்து ரொம்பவுமே சூப்பரான ஒரு மெஸ்ஸாக தான் இருக்கும் வைல் கம்பேரிங் டு நெக்ஸ்ட் இயர்ஸ். சேம் டைம் ரூம்ஸ்க்கு மூணு பேர் சொன்ன பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க இருக்காங்கன்னா அந்த மாதிரிலாம் ரூம்ஸ் போடவே மாட்டாங்க. டிபார்ட்மெண்ட்ஸ் மிங்கிள் பண்ணி போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ இந்த மாதிரி மூணு வேரியஸான டிபார்ட்மெண்ட் சேர்ந்து தான் ஒரு ரூமில் இருக்குமோ தவிர ஒரே ரூம் பசங்களை ஒரே சரி ஒரே டிபார்ட்மெண்ட் பசங்களை ஒரே ரூமில் ஒரே
ஒரே டிபார்ட்மெண்ட் பசங்களை ஒரே ரூம்ல குடுக்க மாட்டாங்க. சோ அந்த விஷயத்தை நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். எல்லா டிபார்ட்மெண்ட் கூடயும் பசங்க பேசி பழகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மிங்கிள் பண்ணி தான் போடுவாங்க. சோ ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நமக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கும் சரிங்களா. சோ இதுதான் வந்து ஜிசிடி ஹாஸ்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி வந்து 24/7 எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால அதை பத்தி ஒண்ணுமே ஒரி பண்ணிக்க தேவையில்ல. கண்டிப்பா ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் என்னால் ஆட் பண்ண முடிஞ்சது. ஸோ தப்பா எடுத்துக்காதீங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. டேக் கேர். பை பை.